வெல்கம் டு டாமி ஃபேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு டைட்டானிக் நைட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு நைட்டி பீஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் ரெண்டாக மடக்கிட்டு அதுக்கப்புறமா நாலாக மடக்கி போட்டுக்கிறேன். இது நைட்டிக்குனே வர்ற ஒரு மெட்டீரியல். இதுக்கு வந்து 2.90 தான் இருக்கும், அதாவது 2 மீட்டர் 90 பாயிண்ட் தான் இருக்கும். இந்த பீஸில் தான் வந்து நம்ம டைட்டானிக் நைட்டி தைக்க போகிறோம். ஆனால் வந்து நீங்கள் கடையில் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 3 மீட்டர் அளந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம நைட்டிக்குன்னு வர மெட்டீரியல் வந்து 2 மீட்டர் 90 பாயிண்ட் தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளுடைய பக்கம் வந்து க்ளோஸ்டாகவும் ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பனாகவும் இருக்கிற மாதிரி நாலாக மடக்கி போட்டிருக்கிறேன். இப்போ மேலே நாலாக மடங்கி இருக்கிற பகுதியில் தான் வந்து நான் நெக் மார்க் பண்ணுறேன். நெக் விட்த் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் லென்த் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஒரு பாக்ஸை வரைஞ்சிட்றேன். இப்போ ஷோல்டர் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து நம்மளுடைய செஸ்ட் அளவு 12 இன்ச்சும் தைக்கிறதுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவும் 13 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த டைட்டானிக் நைட்டு தான், நம்மளுக்கு ஆர்ம் ஹோல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் நம்மளுடைய ஒரு அளவுக்காகத்தான் நான் போடுறேன். இப்போ நெக்லேருந்து கீழே 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு டைட்டானிக் நைட்டி வந்து தைக்கிறதுக்கு. இப்போ இந்த 4 இன்ச் மார்க் பண்ண பாக்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் மட்டும் வெளியில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு போட் ஷேப் மாதிரி வரும் இல்லையா அந்த நைட்டியில், அதுக்காக வந்து நம்ம வரைகிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த 4 இன்ச் அளவுலேயே வந்து அந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்கு வந்து ரொம்ப டீப்பாக இல்லாமல் லைட்டாக அந்த போட் ஷேப் மாதிரி ரவுண்டு மேலே வரைஞ்சிட்டு இந்த 4 இன்ச் அளவுக்கு அதே அளவில் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து 2 இன்ச் கீழே வரைஞ்சிக்கலாம். அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து நம்ம வளைவாக கை வரைஞ்சிக்கலாம். இப்போ கையோடைய லென்த் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஆர்ம் ஹோல்லேருந்து நமக்கு வந்து, அதாவது ஷோல்டர்லேருந்து தான் வந்து லென்த் மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர்லேருந்து 8 இன்ச் நான் கை மார்க் பண்ணிக்கிட்டேன். கையோடைய கீழே வந்து விட்த்து மார்க் பண்ணிக்கிட்டேன். 7 இன்ச் + 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்மளுடைய கையுடைய கீழே விட்டு மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம ரவுண்டாக வரைஞ்சிடலாம். நம்மளுடைய செஸ்ட் அளவு எவ்வளவோ அதிலிருந்து வந்து நம்ம அந்த நெக் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு லைன் வரைஞ்சிடலாம். நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து வளைச்சி வளைச்சி வரைஞ்சி வச்சுருக்குறோம். இதுக்கு கீழே வந்து நம்ம ப்ளீத் பிடிக்கிறதுக்காக வந்து நமக்கு ஒரு அளவு தேவைப்படும் இல்லையா, அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்னுடைய நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கும் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஆர்ம் ஹோல் வரைஞ்சது வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. நம்மளுடைய ஸ்லீவ் அளவுக்காக தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோல் அளவு வரைஞ்சி மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம நெக்லேருந்து வந்து எந்த இடத்துல ஜாயின் பண்ணணுமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு நெக் லென்த் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி நம்மளுடைய செஸ்ட் அளவு எங்கே மார்க் பண்ணிக்கிறோமோ அந்த இடத்தையும் வந்து நம்ம ஒரு நாச் பண்ணிக்கலாம். நாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லீவை வந்து கீழே நம்ம லைன் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து அந்த பெண்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்துகிட்டு அந்த பக்கம் வந்து நம்மளுடைய நெக்கு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு வளைவு அதை வச்சு அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துடலாம். இப்போ வந்து இதையே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய துணியில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லீவும் அதே மாதிரி நெக்கோடைய சென்டர் பார்ட்டும் கரெக்டாக வர்ற மாதிரி அந்த பெண்டு வரும். அடுத்த மீதி இருக்கிற துணி வந்து நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த கிளாத்துக்கு வந்து மேட்சிங்காகவும் ஆப்போசிட்டாகவும் இருக்கிற மாதிரி, நம்ம கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி டார்க் கலரில் நான் ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் பைப்பிங் அடிச்சுட்டு நம்ம நார்மல் கிளாத் வச்சு பைப்பிங் அடித்து திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம நைட்டி கிளாத்துலேருந்து வெட்டி எடுத்துருக்க முடியாது, அந்த கிளாத்தை வச்சு நம்ம அந்த பைப்பிங்கை வந்து தைச்சிட்டு திருப்பிடலாம். இப்போ அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம அந்த தையல், நம்மளுக்கு முன்னாடி போட்டிருந்த தையலுடைய மார்க் தெரியும், அந்த தையல் மேலேயே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டு பீஸும் அதே மாதிரி வச்சு தைச்சாச்சு. இந்த வளைவாக இருக்கிற பகுதியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பிக்கலாம்.
இப்போ நம்ம நெக்லைனில் வைக்கிற ரெண்டு பீஸும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் வந்து உண்டான பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பைப்பிங் ஓரமாகவே ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவில் கீழே வந்து மடக்கி தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய செஸ்ட் அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நம்ம கீழே அந்த பக்கம் செஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கிறோம், நம்ம நாச் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்லீவ் வருது, அதுக்கு கீழே தான் வந்து நம்மளுடைய ஸ்லீவ் லென்த் வரும். இப்போ இந்த பைப்பிங் வந்து திருப்பி வச்சுட்டு ஓரமாகவே ஒரு தையல் போட்டுடலாம். நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பீஸ்லேயும் வந்து சென்டரில் ப்ளீட் பிடிச்சிக்கலாம். இப்போ இதோடைய சென்டர் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் வந்து ரெண்டும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கும்போது வெளிப்பக்கமாக வர மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கணும். நம்ம உள்பக்கமாக வர மாதிரி ப்ளீட்ஸ் வச்சா வந்து அந்த நைட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதனால் வெளிப்பக்கமாக வர மாதிரி தான் ப்ளீட்ஸ் வைக்கணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அந்த பக்கமும் 1.5 இன்ச் இந்த பக்கமும் விட்டுட்டு ஆப்போசிட்டாக தான் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். இப்போ நம்ம ப்ரெஸ் அளவு இடைவெளி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கிறோம். இதே மாதிரி அடுத்த பீஸ் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், இனி வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய நெக் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, பின்னாடி பக்கம் வந்து நம்ம நாச் பண்ணி வச்சுருந்தோம், அந்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் அளவு வந்து நெக் லென்த் எடுத்துருக்குறோம், அந்த 5.5 இன்ச் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த 5.5 இன்ச் வந்து நம்மளுடைய நெக்கு பார்ட் வந்து தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் பீஸை அடுத்த சைடு நம்ம நெக்கிலோடைய லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ரெண்டாவதாக ஒரு தையல் போட்டுக்கிறோம்.
இதே மாதிரி அடுத்த சைடும் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் லூஸ் அளந்து மார்க் பண்ணிவிட்டு ஓரமாகவே நம்ம தைச்சிடலாம். என்னமோ இதில் வந்து ஷேப்லாம் வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஃப்ரீயாக லூஸாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து டைட்டானிக் நைட்டி வந்து தைக்கிறது. அதனால் நம்ம இந்த நைட்டியில் வந்து உங்களுக்கு ஷேப்லாம் வந்து அதிகமாக தைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ கீழே மடக்கி தச்சிடலாம். இப்போ வந்து டைட்டானிக் நைட்டியில் முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி நெக் வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம ஒரு லட்கன் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்காக தான் வந்து இந்த நாடா தைக்கிறேன். நாடா தைச்சிட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி நம்ம பெல் மாதிரி தைச்சி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து அது ஒரே சைடாக ரெண்டாக மடக்கிட்டு அதுலேருந்து பின்னாடி பக்கம் இருக்கிறத கீழே மடக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக ரிப்பன் மாதிரி வந்துடும். இந்த அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக ஒரு டைட்டானிக் நைட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைட்டானிக் நைட்டி தைக்கிறது ரொம்ப சிரமம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளுடைய டோமி ஃபேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.